அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒருமுறை விவேகானந்தர் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போ அப்படி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற வழியிலே ஒரு நாள் வந்து ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரயிலில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அவர் மட்டும்தான் முதல்ல உட்காந்துருக்காரு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆங்கிலேய அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் வந்து மேலே ஏறி வராங்க. வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ இவர் எதிர்கால வந்து இவர் சுவாமிஜி குளத்தில், அதாவது சன்னியாசி குளத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு நினச்சவங்க அவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம்மா, ஆங்கிலத்திலேயே உரையாடி கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா சன்னியாசியை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து சன்னியாசி அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களை ஏமாத்துறது, ஏமாற்று வேலை, இதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு, இவன் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்துக்களை வந்து அவங்க முன் வச்சுட்டு ஆங்கிலம் இவருக்கு தெரியாதுன்னு நினைச்சவங்க ஆங்கிலத்திலேயே உரையாடி கொண்டு பேசிக்கொண்டே வந்துட்டு இருக்கிறாங்களா. இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. விவேகானந்தர் பார்த்துட்டு இருக்காரு, எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக அவர் பாட்டுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கொண்டு படிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வருது. அப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் வந்து நிற்கும் பொழுது, ரயில் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இராணுவ அதிகாரி ஒருவர் வந்து ஏறி வர்றாரு. உள்ளே வந்து அவர் வந்து விவேகானந்தர் பக்கத்தில் உட்காந்து அவர் சரளமாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காரு. ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுது விவேகானந்தர் அவர் கூட ஆங்கிலத்திலேயே உரையாடி கொண்டு வருகிறார். ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றாங்களா. இதை பார்த்து எதிர்கால அமர்ந்திருந்தார், ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். அது இங்கிலீஷ் தெரியுமா இவருக்கு, ஐயோ தெரியாமல் நாம் இவ்வளவு நேரம் அதுவும் சன்னியாசி பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருந்தோமே, இவர் எதுவுமே பதில் சொல்லலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்போது அவங்க எல்லாரும் இறங்க வேண்டிய கம்பார்ட்மெண்ட் வந்துச்சான். அதாவது இது வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்களே, இவர் அவதூறாக பேசுனாங்களே, அவங்க இறங்கக்கூடிய ஸ்டேஷன் வந்தது, அவங்க இறங்குறாங்க. இது எல்லாருமே இறங்கும்பொழுது அவர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, ஏன் இவ்வளவு நேரம் சுவாமிஜி பற்றி, அதாவது சன்னியாசியை பற்றி நாங்கள் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தோம், அது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினச்சி நாங்கள் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் உங்களுக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்லை நாங்கள் சொன்ன கருத்தை நீங்கள் ஆமோதிச்சு ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஏன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னு கேட்டாங்களாம். அது சுவாமிஜி சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் எப்பொழுது முட்டாள்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிப்பதில்லை, அவர்களுடன் விவாதம் செய்வதில்லை, தேவையில்லாத கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதில்லை என்று சொன்னாராம் விவேகானந்தர். அதாவது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன, எப்பொழுதுமே நம்மளை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசினாங்கன்னா அவங்களுக்கு நாம் பதில் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர்கள் பேசுவது முட்டாள்தனமாக இருந்ததுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா அதை நம்ம காதில் வாங்காமல் போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டோம்னா அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா நம்மளை பற்றி தப்பாக பேசினவங்களே சில நேரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் நம்ம பேசும்போது நமக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. இப்போ தேவையில்லாமல் நம்மை நாமே தண்டித்துக் கொள்கின்ற சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிறோம். அப்போ வந்து எப்பொழுதுமே முட்டாளர்களுடைய பேச்சுக்கும் அறிவில்லாதவர்களுடைய பேச்சுக்கும் நம்மளை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை நம்ம காது கொடுத்து கேட்காமல் இருந்தாலே நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் கம்மியாகும். ஆக பல நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் செவி சாய்க்காமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சால்வ் ஆகிடும். அப்போது இப்படியாக வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொண்டு நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி காதில் கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வாழ்க்கை கடந்து சென்றோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் இனிமையானதாக அமைதியானதாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.